நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்போஸ் வந்து ஒரு சென்டரில் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் அந்த டேமேஜ் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் ஒரு பிட்டு பைப் போட்டு ரெண்டு காலர் போட்டு ஜாயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு ஓஸுக்கு வந்து அந்த பிட் ஓஸில் வந்து தீயில் காய்ச்சி அந்த ஓஸை வந்து ஃப்ளெக்சபிள் பண்ணி அந்த கனெக்டரை வந்து உள்ளே சொருகணும். அளவாக ஃப்ளெக்சபிள் பண்ணிக்கணும் ஹீட்டில். அதுக்கு முன்னாடி அந்த ஓஸில் ஒரு சுற்றி ஒரு கட்டையை வச்சு சுற்றியுமே லூஸ் பண்ணிக்கணும். இப்போ கனெக்டரில் வந்து உள்ளே அப்படியே வந்து மெதுவாக சொருகிக்கலாம். ரொம்ப தள்ளினோம்னா மடங்கிடும். இப்போ ஒரு ஜாயிண்ட் ஏற்றியாச்சு. அது ஈர துணியில் அப்படியே டைட் பண்ணிகிட்ருக்குறேன். அந்த ஹீட்டில் ஈரம் பண்ணும்போது ஓஸ் இறுக்கி பிடிச்சிக்கு. இந்த சைடு வந்து இன்னொரு சைடு காலர் போடணும் ஓஸ் கனெக்டர். தண்ணி நல்லா விட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கு. இப்போ இந்த சைடு வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓசனுடைய தளவில் அளவாக ஹீட் பண்ணி ஃப்ளெக்சபிள் ஆயிடுச்சான்னு நாம் வந்து அந்த சுற்றி பூடி விட்டு செக் பண்ணி பார்த்துக்குறோம். கொஞ்சம் ஃப்ளெக்சபிள் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணோன்னு, ரொம்பவும் ஹீட் பண்ணக்கூடாது. ஒன்றரை இன்ச்சு கருப்போசு இந்த சைஸு. 5 HP போர்வெல் மோட்டரில் சொட்டு நீர் போயிட்டுருக்குது. இப்போ கரெக்டான அளவுக்கு ஃப்ளெக்சபிள் ஆயிடுச்சு. இப்போ கனெக்டரை உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். உள்ளே ஏற்றிட்டு கொஞ்சம் சுற்றிலேயே அடிச்சுக்கலாம், மடங்கிடக்கூடாது. நல்லா ஏறிடுச்சு இந்த கனெக்டரு. அதுக்குமே ஈர துணி போட்டு கொஞ்சம் இறுக்கி தண்ணி விட்டோம்னா கின்னு பிடிச்சிக்கு. இப்போ ஆப்போசிட் சைடுமே ஹீட் பண்ணிகிட்ருக்குறேன். கனெக்டர் போடுறதுக்கு முன்னாடியே ஓஸ் கிளாம்பை வந்து முதல்லையே பைப்பில் சொருகி வச்சுக்கணும். இதுவும் தேவையான அளவு ஃப்ளெக்சபிள் பண்ணிகிட்ருக்குது. இதையும் அப்படியே வச்சு ப்ரெஸ்ஸிங்காக தள்ளிகிட்ருக்குறோம். கரெக்டாக போயிட்டுருக்குது. ஏறிடுச்சு முழுசாக. இப்போ ரெண்டு சைடு ஜாயிண்ட்டும் போட்டாச்சு. இப்போ வந்து ஓஸ் கிளிப் வச்சு டைட் பண்ணிட்டுருக்குறேன். இப்போ கிளாம்பு வந்து ரெண்டு சைடுமே டைட் பண்ணியாச்சு. இப்போ மோட்டர் ஆன் பண்ணியிருக்குது. 5 HP மோட்ரு 11 ஆம்ஸ் எடுத்துகிட்ருக்குது. மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ
இப்போ ரெண்டு சைடு மொட்டினதில் எந்த லீக்கேஜும் இல்லை. தண்ணி வந்து சொட்டுநீர் போயிட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சொட்டுநீர்லேருந்து ஒவ்வொரு தென்னை மரத்துக்குமே தண்ணி வந்துட்டுருக்குது. நல்லா ப்ரெஷராக வந்துட்டுருக்குது. இங்கே எங்கள் ஒர்க்கு முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.